அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் தியாகராஜா சரவணபவன், மட்டக்களப்பு மாநகர சபையில் முன்னாள் முதல்வர். மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வராக தெரிவு செய்வதற்கு என்னை ஒரு வட்டார உறுப்பினராக தெரிவு செய்த எனது கண்டடிவாழ் மக்களுக்கு முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல என்னை மாநகர முதல்வராக தெரிவு செய்வதற்கு என்னுடன் துணையாக நின்ற மட்டக்களப்பு மாநகர சபை வட்டார கௌரவ உறுப்பினர் அவர்களுக்கும் அவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் மூலமாக நான் மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டு 5 ஆண்டு காலம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தமிழர் கட்சியின் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பில் நாங்கள் மிக திறமையான ஆளுகையை செய்து மட்டக்களப்பு நகர்வாழ் மக்களுக்கு விளைத்திறனானதும் விளைதிறனானதுமான எங்கள் சேவைகளை வழங்கியிருந்தோம். அவர்கள் குறிப்பாக கூறப்போனால் 500 மேற்பட்ட வீதிகள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றது. வடிகான்கள் தேவையான வடிகான்கள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றது. உலகத்திலேயே சவுத் ஏசியாவிலேயே முதலாவது சிறுவர் சிநேக நகர அபிவிருத்தி செயற்பாடு இலங்கையில முதலாவதாக நான் மட்டக்களப்பு மாநகர சபைக்குள்ள நான் அறிமுகப்படுத்தியிருந்தேன். அதன் மூலமாக செயற்பாடுகள் உலகளாவிய ரீதியில் விரிவுபடுத்தப்பட்டு உலகில் சிறந்த 5 முதல்வர்கள் தெரிவு செய்யப்படும் போது மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வரும் அந்த அதில் ஒருவராக தெரிவு செய்யப்பட்டது என்பது மட்டக்களப்பு மாவட்ட மக்களுக்கு மட்டுமல்ல இலங்கை அரசாங்கத்திற்கும் இலங்கைக்கும் ஒரு கௌரவத்தை கொடுத்திருந்தது. அதே போல மட்டக்களப்பு மாநகர சபையில எமது கால ஆட்சி காலத்துல பல அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் அமல்படுத்தியிருந்தோம். குறிப்பாக அரச நிதியை அரசாங்கத்தில நிதியை மட்டும் நாங்கள் நம்பியிருக்காமல் மட்டக்களப்பு நகர் மக்களோட வரிப்பணத்தை மட்டும் நாங்கள் நம்பியிருக்காமல் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் வெளிநாட்டு அமைப்புகள் கூட நாங்கள் சேர்ந்து இணங்கி பல செயற்பாடுகளை நாங்கள் அமல்படுத்தியிருந்தோம். எங்களுடன் கைகோர்த்த நிறுவனங்களான யூனிசெஃப், யூஎன்டிபி, ஏசியா பவுண்டேஷன் போன்ற நிறுவனங்கள் எங்களுடன் தொடர்ச்சியாக அந்த 5 வருடங்களும் எங்களுடைய பணியாற்றி மக்கள் மட்டக்களப்பு மக்களுக்கு எங்களால் என்ற அனைத்து உதவிகளையும் செய்யக்கூடியதாக இருந்தது. வெள்ளக்கால பகுதியில் மட்டக்களப்பு மாநகர சபை கணிசமான பங்கு வைத்திருந்தது. வெள்ளம் வழிந்தோடுவதற்கான ஏற்பாடுகளை உடனுக்குடன் களத்தில் நின்று நாங்கள் செய்திருந்தோம். அதே போல COVID-19 தொற்று காலத்தில் மட்டக்களப்பு நகரத்துக்குள்ள எந்தவித பிரச்சனையும் வராமல் நாங்கள் தொடர்ச்சியாக களத்தில் நின்று வேலை செய்து மக்களுக்கு சேவை ஆற்றியிருந்தோம். தாக்குதலின் பின்பு உடனடியாக களத்தில் நின்று நாங்கள் அந்த ரெஸ்பான்ஸை பண்ணி எங்களை மக்கள் பாதிக்கப்படாமல் பார்த்திருந்தோம். அதை தொடர்ந்து இனமுறுகள் ஏற்படாமலும் நாங்கள் பாதுகாத்திருந்தோம். இது மூலமாக மட்டக்களப்பு நகரத்துக்குள்ள எந்த விதமான அசம்பாவிதங்களும் ஏற்படாத வகையில எமது ஆளுகையை நாங்கள் கொண்டு சென்றிருந்தோம். இந்த இவ்வாறான செயற்பாடுகள் அனைத்துக்கும் எங்களது வட்டாரத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள ஒத்துழைப்பு மூலமாக நாங்கள் இதை அமல்படுத்தியிருந்தோம். குறிப்பாக இறுதிக்கால கட்டத்தில் எங்களால் அமல்படுத்தப்பட்ட செயற்பாடான கிரிமட்டோரியம், அதாவது சவமெரிக்கும் நிலையம் ஒன்றை நாங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையம் அமைக்கப்படும் போது எங்களுக்கு பாரிய எதிர்ப்பினை வழங்கியிருந்தார். எங்களுக்கு எதிராக இருந்த வசந்தகுமார், கிளனி வசந்தகுமார் போன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களையும் பண்ணி எங்களுக்கு எதிராக செயற்பாடுகள் செய்திருந்தனர். ஆனால் அனைத்தையும் நாங்கள் முறியடித்து அந்த கிரிமட்டோரியத்தின் அமைத்து மக்களிடம் கையளித்ததன் மூலமாக மக்களுக்கு இலகுவாக தங்களது பிரேத மரண செயற்பாடுகளை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. எந்த எதிர்ப்பை நாங்கள் எதிர்கொண்டுதான் இந்த இவ்வாறான செயற்பாடுகள் செய்திருந்தால் இன்னொரு முக்கியமான செயற்பாடாக அடைக்கப்பட்டிருந்த வடிகான்கள், மட்டக்களப்பு மாவட்ட மாநகரத்துக்குள்ள பெரும்பகுதியான வடிகான்கள் அடைக்கப்பட்டிருந்தது. சட்டவிரோதமாக கையகப்படுத்தியிருந்தது இல்லை கிராமங்கள்ல. அவை அனைத்தையும் நாங்கள் முன்னாள் ஆளுநர் கோகுலாதமா அவர்களது உடல் துணையோட அனைத்து வடிகான்களும் நாங்கள் மீண்டும் சூழ்வாரப்பட்டு வெள்ளம் படிந்து ஓடக்கூடிய வகையில எங்கள் செயற்பாடு செய்திருந்தோம். இந்த 5 வருட காலத்துல மட்டக்களப்பு மாநகர சபை தனது செயற்பாடு திறமையாக செயற்பட்டிருந்தது. இந்த அதிகாரம் மட்டக்களப்பு நகரத்துக்கு எனக்கு கிடைத்த அந்த அதிகாரம் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பாராளுமன்ற தேர்தலில் இந்த முறை நான் நிற்கின்றேன். போது எமது வளங்களான
விவசாயம், மீன்பிடி, மீன்பிடி கைத்தொழில், மற்றது கால்நடை கைத்தொழில், அதே போன்ற ஏனைய பொருளாதார அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு எமது ஒத்துழைப்புடன் அபிவிருத்தி செய்யக்கூடிய வகையில எமது திட்டங்கள் வகைப்படுத்தப்படும். அதே போல விதவைகள், கணவனை இழந்த யுத்தத்தினால் கணவனை இழந்தவர்களுக்கான வழிகாட்டி செயற்பாடும் அவர்களது பொருளாதார அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கும் எமது எங்களால் வழிவகை செய்து கொடுக்கப்படும். தற்சார் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய வகையிலான திட்டங்களை நாங்கள் முன்மொழிந்து அதன் மூலமாக வறுமை ஒழிப்பு திட்டங்களை நாங்கள் அமல்படுத்தலாம். வெள்ளங்காலங்களில் வெள்ளம் ஏற்படாத வகையிலும், வறட்சி காலத்தில் வறட்சி ஏற்படாத வகையிலும் சரியான முறையில் நீர் முகாம் அமைத்துவத்தை செய்வதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும். சரியான முறையில் நீர் முகாமைத்துவ ஏற்பாடு செய்வதற்கு முதல் கட்டமாக ஓட்டர் பேசின் மேப்பிங் செய்ய வேண்டும். இந்த ஓட்டர் பேசின் மேப்பிங் செய்வதன் மூலமாக எவ்வாறான இடங்கள் நீர் தங்க நிற்கிறது, எவ்வாறான இடங்களில் நீரை நாங்கள் பிடித்துக் கொள்ளலாம், இதன் மூலமாக வெள்ளம் படிந்தோடுவதை தடுக்கலாம், தேவையான அளவு நீரை நாங்கள் சேமித்து விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில எமது விவசாய பொருளாதாரத்தை நாங்கள் அபிவிருத்தி செய்யலாம். இவ்வாறான எமது திட்டங்கள் எமது பாராளுமன்ற உறுப்புரிமை கிடைக்கும் போதும் இந்த அதிகாரத்துடன் நாங்கள் இவற்றை செய்வதற்கான அதிகாரத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதே போல எமது உரிமை சார்ந்த பயணத்தை மட்டுமாதான நிலங்கள் பகவகை அபகரிப்புக்கு எதிராக எமது நாங்கள் பாராளுமன்றத்தில தமிழரசு கட்சியாக நின்று குரல் கொடுக்கவும். தமிழரசு கட்சி இந்த முறை அதிக ஆசனங்களை கைப்பற்ற வேண்டும். அதிக ஆசனங்களை கைப்பற்றும் போதுதான் பேரம் பேசும் சக்தியாக பாராளுமன்றத்தில் திகழும். அந்த பேரம் பேசும் சக்தியை கொடுப்பதற்கு இந்த மக்கள் அனைவரும் வீட்டு எமது வீட்டு சின்னமான எமது சின்னமான வீட்டுக்கு வாக்களிப்பதோடு தமிழர்ச்சி கட்சியை சார்ந்தவர்களுக்கு திறமையானவர்கள் ஊழல், லஞ்சம், கொள்ளை இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடாதவர்களை நாங்கள் தெரிவு செய்யப்படும். அவ்வாறானவர்களை வீட்டு சின்னத்தில் கேட்கின்றவர்களை நீங்கள் தெரிவு செய்யும் போது மிக வினைத்திறனான பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் தெரிவு செய்யலாம். அவ்வாறு வினைத்திறனான பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படும் போது பாராளுமன்றத்தில் வினைத்திறனான செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்ளலாம். அந்த வினைத்திறனான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் போது எமது பிரதேசம் வளர்ச்சி அடையும். அந்த வளர்ச்சி மூலமாக எமது பொருளாதாரம் அபிவிருத்தி பெரு பொருளாதாரம் சிறத்தன்மை அடையும் என்பதோடு இந்த தமிழ் தேசிய சிந்தனையில் நாங்கள் தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டும். அந்த தமிழ்